ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். பள்ளி கல்லூரிகளை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் திறப்பதற்கான ஆலோசனை வந்து இன்று வந்து நடந்திருக்கு. இந்த ஆலோசனையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வகையான முடிவுகளை வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த ஆலோசனையில் வந்து ஒரு 3 டைப்ஸ் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ செப்டம்பர் மாதம் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி இன்று மாலை அல்லது நாளைக்குள்ள மேக்ஸிமம் இன்றைக்கே வந்து அதற்கான முழுமையான அறிவிப்பு வந்து வெளியாகிடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதல்வரும் மருத்துவ வல்லுநர் குழு மற்றும் காவல்துறை சுகாதாரத்துறை எல்லாம் இன்றைக்கி வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 வகையான ஆலோசனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ தமிழகத்தில் இப்போதைக்கு இந்த கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருந்தாலும் அண்டை மாநிலம், குறிப்பாக சொல்லணும்னா நான் தமிழகத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து இன்னும் வந்து கட்டுக்குள் இல்லை. அதனால் வந்து கேரளாவில் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமா அப்படிங்கிறத பற்றின தான் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஆலோசனை பண்ணாங்க. ஸோ அந்த 3 வகையான ஆலோசனைகளை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கேரளாவுடைய அண்டை மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளை தற்போது திறக்க வேண்டாம், மற்ற மாவட்டங்களில் திறக்கலாமா அப்படின்னு ஒரு வகையான ஆலோசனை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பை வந்து ஒத்தி வைக்கலாமா அப்படின்னும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகளை திறப்பு இப்போதைக்கு வச்சுட்டு 9th-க்கும் 11th-க்கும் பள்ளிகள் திறப்பு இப்போதைக்கு வேண்டாம் என்பது போலவும் ஆக வந்து 3 வகையான ஆலோசனை வந்து பண்ணியிருக்காங்க. இதற்கான முழுமையான இறுதிக்கட்ட முடிவு இன்னைக்கு நமக்கு மேக்ஸிமம் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் கண்டினியூ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.